அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ் சேனலில் எட்டாம் வகுப்பு தமிழ் அதில் இருக்கிற ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக எல் ஆறு அதில் இருக்கிற செய்யுள் பகுதி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ் சேனல் எட்டாம் வகுப்பு தமிழ் எல் ஆறு அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வளம் பெருகுக. இந்த டாப்பிக்கில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. க்வெஸ்சன் ஒன்று, கதிர்கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கதிர் ஈன. கதிர்கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிர் ஈன. அடுத்ததா க்வெஸ்சன் இரண்டு, தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில். ஆன்சர் உழவு தொழில். தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் உழவு தொழில். க்வெஸ்சன் மூன்று, புது வருவாய் எனும் பொருளினை குறிக்கும் சொல். ஆன்சர் யானர். அடுத்ததா க்வெஸ்சன் நான்கு, வளம் பெருகிய பாடல் டேஸ் மன்னர் பற்றியது. ஆன்சர் சேரர். தர்மபுரியின் பழைய பெயர். ஆன்சர் தகடூர். க்வெஸ்சன் ஆறு, தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன. ஆன்சர் வித்துக்கள். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. ஆன்சர் பாரி. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு பாரி பெருகிற்று. க்வெஸ்சன் எட்டு, அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆ கூட்டல் களத்து அக்களத்து. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு டேஸுக்கு உண்டு. ஆன்சர் மழை. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மழைக்கு உண்டு. பாடப்பகுதியில் இருக்க க்வெஸ்சன் இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும், வாரி வருவாய், எஞ்சாமை குறைவின்றி, முட்டாது தட்டுப்பாடின்றி, ஒட்டாது வாட்டம் இன்றி, வைகுக தாங்குக, ஓதை ஓசை, வெறியி அஞ்சி, யானர் புது வருவாய். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி, ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை. தகடூர் என்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைத்துள்ளன. இயல் ஆறில் இருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இதோட முடியுது. அடுத்ததா இயல் ஆறில் இருக்க இரண்டாவது டாபிக் மழை சோறு. ஸோ இதுவும் செய்யுள் பகுதி தான். ஸோ பார்த்துடலாம். கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள். ஆன்சர் பெருமழை. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வாசல் கூட்டல் எல்லாம். வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பெற்று கூட்டல் எடுத்தோம். அடுத்ததா க்வெஸ்சன் நான்கு, கால் குட்டல் இறங்கி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் கால் இறங்கி. ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது. ஆன்சர் மழை. ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை. கல் இல்லாத காட்டில் டேஸ் போட்டனர். ஆன்சர் கடலை செடி. முள்ளில்லா காட்டில் டேஸ் போட்டனர். ஆன்சர் முருங்கை செடி. வனவாசம் சென்று விடுவோம் என்று கூறியவர். ஆன்சர் உழவர். பாதை வழி. கனத்த மிகுந்த. பெண்டுகளே பெண்களே. சீமை ஊர். அடுத்ததா தெரிந்து கொள்வோம். சின்னதா ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று இருக்கு.
அந்த காலத்தில் வந்து மழை பெய்யலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன ஊரில் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்க சாப்பாடை வந்து ஒரு பானையில் வாங்கி ஊர் பொது இடத்துல வந்து அந்த அவ்வளோ அந்த எல்லா வீட்லேயும் வந்து கலெக்ட் பண்ணாங்களா, அந்த சாப்பாடை வாங்கி ஒரே அந்த பானையில் கொட்டி ஊர் மக்கள் எல்லாருமே பகிர்ந்து அந்த சாப்பாடை வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அந்த ஊரில் வந்து பஞ்சம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக. ஸோ அதை பார்க்குற மேகம் வந்து மழையை வந்து அந்த ஊருக்கு கொடுக்கும் என்பது அந்த மக்களுடைய ஐதீகமாக இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது. இந்த நிகழ்வுக்கு என்ன பேருன்னா மழை சோறு நோம்பு. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி, பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழை சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையில் இருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன். எட்டாம் வகுப்பு எல் ஆறில் இருக்க செயல் பகுதி வந்து இதோட முடியுது. அடுத்ததா எல் ஏழு வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.